இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் டி20 மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து கடைசி வரைக்கும் போராடி இந்த வெற்றி வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியன் டீம் அதிரடி பிளேயர் ஆன ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேர் தாங்க ஸ்லோவா பிளே பண்ணி அந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. டி20 கிரிக்கெட்ல அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க பிளேயர்ல இவங்க ரெண்டு பேர் தாங்க டாப்ல இருக்காங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் தான் 180 வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா பிளே பண்ணாருங்க, அதாங்க யாராலையுமே நம்பவே முடியல. இந்தியன் டீம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையா போலிங் போட்டாங்க. 100 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கு கடைசி ஓவர் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்பவும் கடைசி ஓவர்ல ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர் வந்து அவர்கிட்ட இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்பின்னருக்கும் ஓவர் முடிஞ்ச காரணத்தினால தாங்க பிளேயர் திக்னருக்கு போனாங்க. திக்னர் ஓவர் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ஈஸியா பிளே பண்ணிட்டாங்க. ஏன்னா கடைசி ஓவர்ல ஒரு டாட் பால் வந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுண்டரி அடிச்சு நம்ம சூரியகுமார் யாதவ் பிரஷரை ஃபுல்லா காலி பண்ணிடுவாரு. நியூசிலாண்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்பின்னருக்கு ஒரு ஓவர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து டீம் வந்து வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல அதிரடி பிளேயரா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கறதுனால ரொம்பவே ஸ்லோவா பிளே பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இந்த மேட்ச்ல நம்ம ஹர்திக் பாண்டியா பண்ணது சரியா தவறா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.